முறி இல்லையா சாரி என்னது முறி சிங்கிளும் இல்ல டபுளும் இல்ல கோட்டேஜ் ஒன்னும் வேகன்சி இல்ல ஐயோ அப்படி சொல்லாதீங்க சார் நான் இந்த ஊருக்கு புதுசு வேற எந்த ஹோட்டலையும் எனக்கு ரூம் கிடைக்கல கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார் யூ நோ இங்கிலீஷ் தெரியாது இங்கிலீஷ் பண்ணி விடா மலையாளம் பண்ணி விடா ஹோட்டலில் முறி ஓய்க்கா வந்திருக்கும் ஓரோருத்தருக்கும் നിങ്ങൾ പറയുന്നത് സംസാരം എനിക്ക് പുരിയില്ല എനിക്ക് സംസാരമേ കിടയാത് സർ അകപ്പെടെ കുഴപ്പമായില്ല ഇത് എന്തോ ചെയ്യും സാർ എക്സ്ക്യൂസ് മീ വൺ മിനിറ്റ് യെസ് ഇയാൾ തമിഴാണെന്ന് തോന്നുന്നു ഇവിടെ മുറിയൊന്നും കാര്യമില്ല ഞാൻ പറഞ്ഞിട്ട് ഇയാൾക്ക് മനസ്സിലാകുന്നില്ല സാർ തമിഴിലൊന്ന് പറഞ്ഞ് മനസ്സിലാക്കി കൊടുക്കണം പറയാം தம்பி இங்க ரூம் இல்லையா வேற ஹோட்டல் பாருங்க சார் நீங்க தமிழ் இல்ல பச்சையான பரமக்குடி தமிழ நான் தூத்துக்குடி சார் ஒரே தமிழ்குடி ஆனா ரூம் இல்லையா என்ன பண்றது சார் நான் பிசினஸ் விஷயமா இந்த ஊருக்கு வந்தேன் ரூம் இல்லைன்னு சொல்லிட்டாரு நீங்க தப்பா நினைக்கலனா இன்னைக்கு ஒரே ஒரு நாள் ராத்திரி மட்டும் உங்க ரூம்ல தங்கிக்கலாமா எனக்கு ஆட்சேபணம் இல்ல என் கூட என் தம்பி இருக்கான் ஒரே ரூம்ல மூணு பேர் தங்கறதுக்கு இந்த ஆள் சம்மதிக்கணுமே சார் கேட்டு பாருங்க சார் சொல்றேன் சாரே ஒரு சிறிய ஆப்ளிகேஷன் ഈ ഒരു രാത്രി മാത്രം ഇയാളും ഞങ്ങളുടെ കൂടെ താമസിച്ചുകൂടെ നോ 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 ഡബിൾ റൂമിൽ രണ്ടുപേരിൽ കൂടുതൽ താമസിക്കാൻ ഒക്കെയില്ല ദാറ്റ് ഈസ് അഗൈൻസ്റ്റ് ദി റൂൾസ് അല്ല എക്സ്ട്രാ ബെഡ് ഞങ്ങൾ പേ ചെയ്തോളാം എക്സ്ട്രാ ബെഡ് കിട്ടുമോ എന്ന് ഞാൻ നോക്കട്ടെ എക്സ്ട്രാ ബെഡ് കിട്ടിയില്ലെങ്കിൽ നിങ്ങൾ രണ്ടുപേരും ഒരേ ബെഡിൽ മാനേജ് ചെയ്യേണ്ടി വരും എക്സ്ട്രാ ബെഡ് കിടക്കില്ലെന്നാ ரெண்டு பேரும் ஒரே கட்டில படுக்கணுங்கிறாரு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வாங்க வாங்க அண்ணா நீங்க மெட்ராஸுக்கு அடிக்கடி வருவீங்களா இல்லையா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க உங்க பூக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்குங்க ஐயோ நீங்க இதை பாத்துக்க முடியாது சார் நான் என்ன கூட விட்டா தூத்துக்குடி விட்டா என்ன கூட அவ்வளவுதான் சரி நீங்க எங்கே இருக்க நான் ஒரு அவசர வேலையை வெளியே போயிட்டு வந்துடுறேன் எங்க சார் போறீங்க என் தம்பி வண்டியில காத்துட்டு இருக்கான் போயிட்டு வந்து சார் நான் வரேன் சார் என் சொந்த வேலையா போறேங்க சார் எனக்கு ரூம்ல தனியா இருக்க பயமா இருக்கு வரேன் சார் சரி வாங்க எப்ப இந்த விவாகம் ஒரு மூளை மூணு இங்க வந்த உடனே கல்யாணம் சார் வா கேப்டன் எப்படி இருக்கு ஐ அம் ஃபைன் சார் செக்யூரிட்டி பக்கா சார் மதுமி ஒரு நாலு நாள் ரெஸ்ட் எடுத்து போலாம்னு வந்திருக்கிறேன் வழக்கம் போல சாப்பாட்டை ரூமுக்கு வெளியே வச்சிரு வேணுங்கிற போது நான் எடுத்துக்கிறேன் வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்க கூடாது கேப்டன் மதுமிக்கு எப்ப கல்யாணம் நடக்கும் சார் நடக்கும் கல்யாணம் நடக்கும் நீ செத்தாலே என்ற கல்யாணம் நடக்கும் கோவிச்சுக்கார மோழே உன் முற மாப்பிட புலி வேஷம் பூதலிங்கம் வருவான் அவ வந்த உடனே கல்யாணம் சின்ன பிராயத்திலே புத்தி கெட்டு போய் புலிவேஷம் போட்டு இந்த ஊரை விட்டு ஓண்டவன் அவன் எப்ப வரும் எந்த கல்யாணம் எப்ப நடக்கும் எந்த குருவாயிரப்பா என்னடா ரெண்டு மணி நேரமா இப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்கிறேன் கழுத்து சுலிக்குதுபா அதெல்லாம் ஒன்னும் வலிக்காது தம்பி உனக்கு கழுத்து வலிங்கல நெஞ்ச தொட்டு சொல்லு சரி வலிக்குது விடு நம்ம ஏன் அப்படி நிக்கிறோம் உள்ள போயிருக்கான் எப்ப எப்படி வெளியே வருவான்னு தெரிஞ்சுக்க வேணா உனக்கு இவ்வளவு தானே தெரியணும் நான் கேட்டு சொல்லிடுறேன் மாறி நிக்கிறோம் சாரி பெட் ரோட்ல நிக்கிறது நாம எப்படி நின்னா இவனுக்கு என்ன என்னமோ மாறி நின்னுன்றான இவன் யார் சொல்றதுக்கு சொல்றது கேட்டா மாறி நின்னுலன்றியா தம்பி இப்படி வா நம்ம கைய பாத்தியா பார்த்தனே அதுல ஆறு மோதிரம் வளராத ஒரே ஒரு மோதிரம் தான் இருந்துச்சு முட்டாள் ஆறு நீ எழுத்து போட்ட மோதிரம்டா அதனால ராஜசேகர் நீ என்ன பண்ணி அரண்டவங்கன்னு இருண்டதெல்லாம் பேன்ற மாதிரி எல்லாரையும் ராஜசேகர்ன்ற இவன் தாடி எல்லாம் வச்சிருந்தானே எனக்கு நம்பிக்கை இல்ல இது எப்படி கண்டுபிடிக்கிறது அங்க அந்த மிலிட்டரிக்காரன் புலிவேஷ பூதலிங்கத்தை எதிர்பார்க்கிறான் இது யாருக்கு புலிவேஷம் போடுறது அதானே
யாரு போ
அங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஏய் யாருன்னு கேக்குறேன்ல, நீனா அங்கே பாத்துட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, எனக்கு தூரத்து உறவுங்க வேலை தேடிக்கிட்டு வந்திருக்காரு. ஓ ஐ சீ. அவனுக்கு நான் வேலை கொடுக்கறேன், போய் கூட்டிட்டு வா. ஏய் கூட்டிட்டு வான்னு சொன்னேன். ஏ ஒரு 15 நிமிஷம் கழிச்சு கூட்டிட்டு வா, நல்ல அழகா டிரெஸ் மாத்திக்கிறேன். போ. சரியான நாட்டுக்கிட்ட இன்னைக்கு வேலைக்கு சேர்ந்துரு. என்ன வேலைன்னு தெரிஞ்சுக்கலாம்ல? அப்பப்ப சொல்றேன். பேர் என்ன? கே கோ பாண்டியன். அது என்ன கே கோ பாண்டியன்? தாத்தா பேரு கஷபதிங்க, அப்பா பேரு கோலப்ப, கே கோ பாண்டியன். லவ்லி நேம். ஏன் பாண்டியன், உனக்கு என்னென்ன எக்ஸசைஸ் செய்ய தெரியும்? தண்டால் இருக்கீங்க, பஸ்கி தெரியுங்க, கரலா சத்துவ, கிட்டத்தட்ட எல்லாமே செய்வேனுங்க. செக்ஸ் தெரியுமா? என்ன அப்படி பாக்குற? செக்ஸும் ஒரு எக்ஸசைஸ் தான். உனக்கு தெரியுமா செக்ஸ் என்ன? தெரியாதா? இன்னைக்கு சாயந்தரம் நாம பீச்சுக்கு போவோம், அங்க நான் சொல்லித்தரேன். என்ன கிழியுற சத்தம் கேக்குது? நான் தான் கிழிக்கிறேன். ஏ என் துண்ட ஏன் கிழிக்கிறியா? அவளை கிழிக்க முடியல, அதனாலதான் உங்க துண்டை கிழிக்கிறேன். நானும் உங்க கூட பீச்சுக்கு வருவேன். சரிமா, வந்து அனுபவி. மாமா நான் தான். யார பார்த்து மாமாங்கிறேன்? ஓடிச்சுக்காதீங்க மாமா, நான் தான் உங்களை விட்டு 10 வருஷத்துக்கு முன்னால ஓடி போற புலிவேஷம் பூதலிங்கம் மாமா. இப்ப பட்டாளத்துல போய் சேர்ந்திருக்கேன், லீவில் வந்திருக்கேன். என்ன, நீங்கள் பறைஞ்சபடியே ஆளுக்கு வேலை வாங்கி கொடுத்து நம்ம இந்த விவாகம் எப்பானு? எப்பவான வச்சுக்கலாம். நான் உன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அதிர்ஷ்டம் பண்ணிருக்கிறேன் இல்லையா, அந்த அதிர்ஷ்டம் வச்சு யாருகிட்ட இருக்குது? உன்கிட்டயா இல்ல என்கிட்டயா தேடிட்டு இருக்கேன், அதான் டிலே. மச்சத்தையா தேடினது? மிச்சத்தையும் தேடுறேன், சொச்சத்தையும் தேடுறேன், மச்சத்தையும் தேடுறேன். நானும் மச்சத்தை தான் தேடுவேன். என்ன மாமா, யார பார்த்து மாமாங்களே? ரெண்டு பேரும் ட்ரெஸ் அவங்கடா மாமா. எனக்கு ஒண்ணு இல்ல, பாவம் பொண்ணு பயந்துட போகுது. எனக்கு இந்த பயம் கழட்டும். ஐயோ உட்டா, இவ்வளவு கழட்டுவா போல் இருக்க, என் மானத்தை காப்பாத்திக்கிறேன். சட்டையா லுங்கியா எது முதல்ல? சட்டைய கழட்டுடா. சட்டையாவது தயா, இப்ப நீ திரும்பிடா. என்னயா அது? மூக்குள்ள ஒண்ணு இருக்குது, சௌகரியப்படுமா? நீ திரும்பிடா. ஒண்ணுமே இல்லையா மச்சோ? விங்கெடுத்து மச்சோ, இந்த மச்சோ எங்க பரம்பரை மச்சம். இந்த மச்சம் இருக்கிறவே பெரிய கோட்டீஸ்வரனாவ. அப்படியே நீ வாசல நின்னு தடி பிடிக்கிற? அது இப்ப வேலை செய்யாதடா, 70 வயசுக்கு பின்னால வேலை செய்யும். அதுக்குள்ள உனக்கு சங்குவிடுவானுங்க, தண்டனக்கா தண்டனக்கா தூக்கிடுவானுங்க. இந்த மரத்துல ஒன்ன கட்டி வச்சு நண்பன் இருக்கிறானே குடுவி, அதான் கூட்டமல்லி கட்டு, அவ வந்த பிறகு பேசிக்கும். ஏமா போய் கயிறு எடுத்துட்டு வா. கயிறு பீச்சுல இருந்து ஒண்ணும் தெரியாத எங்க அத்தான கழுகு குத்துற மாதிரி குத்திட்டு போயிட்டாலே அந்த லில்லி கடங்காரி என்ன செய்ய போறாளோ. உங்க அப்பா
ராபர்ட் எப்ப வருவாரு? ஏன் இல்ல, ஒரே பதட்டமா இருக்கு, சரியா கவனம் செலுத்த முடியல. அவரு எஸ்டேட் போயிருக்கார், எப்ப வேணா வருவாரு, சொல்ல முடியாது. ஆமா, இந்த பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கிறாருங்களே ராஜசேகர், அவரை பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? என்ன நீ இந்த நேரத்துல தேவையில்லாத விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்க?